வணக்கம் உறவுகளே. ஹைட்ராலிக் ப்ராசஸிங் சிஸ்டம், அதாவது இப்போ நம்ம ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறாங்களே அதே சேம் சிஸ்டம். இதனால் உண்மையிலேயே ஆபத்து இருக்குது அப்படின்னு இந்திய அரசின் அமைப்பான நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு அது அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதன் ஆலோசகர்களான அனில்குமார் ஜெயின் மற்றும் ராம்நாத் ஆகியோர் இந்த ஹைட்ராலிக் ப்ராசஸிங் முறையில் உலக நாடுகளில் ஏற்பட்டது போல் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளனர். அதாவது அதிக அளவு தண்ணீர் நுகர்வு, நிலம் நீர் மாசுபாடு மற்றும் பூகம்பம் என மூன்று முக்கிய பிரச்சனைகளை பட்டியலிடுகின்றனர். திட்டமிட்டபடியே இந்த ஹைட்ராலிக் ப்ராசஸிங் முறை செயல்பட்டால் கூட பெருமளவில் நீர்நிலைகளில் பாதிக்கப்படுமாம். நிலத்தை நீளவாட்டில் துளையிட்டு பின் இடைமட்டத்தை துளையிட்டு வாயுவை இழுக்கும் போது சிறு தவறு நடந்தால் கூட ரசாயனம் நிலத்தடி நீரில் கடந்து நிலத்தடி நீர் மாசுபடுமாம். இந்தியா ஏற்கனவே தண்ணீர் தட்டுப்பாட்டை தவிக்கிறது. இதில் ஒரு ஆழ்குழாய் கிணறு வெட்ட 2 கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுமாம். பிரித்தெடுத்தல் நிகழ்வின் போது வெளியேற்றப்படும் நீரை அப்புறப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய சூழலில் சவாலாகவே இருக்குமாம். அதிக அளவில் நீரையும் சேற்றையும் நிலத்திற்குள் பீச்சி அடிக்கும் போது அந்த சுற்றுவட்டார பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாம். இதனால் பல நாடுகள் இத்திட்டத்திற்கு அனுமதி தர யோசிக்கிறதாம். இந்த அறிக்கையை சமர்ப்பித்தவர்கள் போராட்டக்காரர்கள் அல்ல, படித்த இந்திய ஆட்சியின் பணியாளர்கள். ஆனால் படிக்காத அறிகுறிகள் நம் போராட்டத்தை தவறானது, போராட்டக்காரர்கள் தேச துரோகிகள் என்று கூறி வருகின்றனர். அந்த அறிவாளிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த போராட்டம் அவர்கள் சந்ததிக்கும் சேர்த்ததே. நன்றி.